ஹலோ டே ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. திஸ் இஸ் 8th மேத்தமேட்டிக்ஸ், சாப்டர் 4, லைஃப் மேத்தமேட்டிக்ஸ், எக்ஸசைஸ் 4.1, க்வெஸ்சன் நம்பர்ஸ் 3, 4 and 5. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்டை போட்டுவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3 பார்க்கலாமா. 48 இஸ் 32% ஆஃப் விச் நம்பர்? லெட் த நம்பர் பி எக்ஸ் எடுத்துக்கலாமா. க்வெஸ்சன் நம்பர் 3, லெட் த நம்பர் பி எக்ஸ். தென் இது எப்படி எழுதணும், 32% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ் இன்ட்டு 32 டிவைட் பை 100 இஸ் மீன்ஸ் ஈக்குவல் டு 48. இப்போ எக்ஸை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 32/100 என்னவா இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது. இது ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்ப என்னவா மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 100 டிவைட் பை 32. இப்போ இந்த 48ஐயும் 32ஐயும் 8 டேபிளில் கன்சல் பண்ணலாமா. 8 4 times 8 6 times, அகைன் 2 டேபிளில் 2 2 times 2 3 times, அகைன் 2 டேபிளில் 2 1 time 2 50 times. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 into 50, which is equal to 150. So 48 is 32% of 150. Okay, next question number 4, what is 25% of 30% of 400? இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை சக்சஸிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 30% ஆஃப் 400 பார்த்துடலாம். க்வெஸ்சன் நம்பர் 4, தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் 400 ஈக்குவல் டு 400 இன்ட்டு 30 divided by 100. கேன்சல் பண்ணிங்கன்னா 100 1 time 100 4 times. ஸோ 4 into 30 ஈக்குவல் டு 120. அகைன் வாட் இஸ் 25% ஆஃப் 120? ஸோ 25% ஆஃப் இதோட ஆன்சர் ஃபைன் பண்ணுறோம் இல்லையா, இட் இஸ் ஈக்குவல் டு 120 ஈக்குவல் டு 120 into 25 divided by 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 25 1 time 25 4 times, 4 1 time 4 30 times ஈக்குவல் டு 1 into 30 ஈக்குவல் டு 30. தேர்ஃபோர் த ரிக்வயர்ட் நம்பர் இஸ் 30. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5, இஃப் எ கார் இஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் 2 lakhs ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ருபீஸ் 3 lakhs, தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் த கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ கார் ருபீஸ் 2 lakhs, செகண்டு அதோட காஸ்ட் ப்ரைஸ், இட் இஸ் ஆல்சோ கால்டு ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த கார், இட் இஸ் 3 lakhs. ஓகேயா, ஸோ கேட்குறது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் த கார். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் 2 lakhs பட் ஒரிஜினல் ப்ரைஸ் 3 lakhs. ஓகேயா, அப்போ என்ன அர்த்தம், செல்லிங் ப்ரைஸை விட ஒரிஜினல் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் இட் இஸ் லாஸ், அதாவது டிக்ரீஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டிக்ரீஸிங் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எழுதிக்கலாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னென்ன கொடுத்துருந்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் ருபீஸ் 2 lakhs, ஒரிஜினல் ப்ரைஸ் ருபீஸ் 3 lakhs. நவ் டிக்ரீஸ்டு வேல்யூ ஈக்குவல் டு ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதாவது ருபீஸ் 3 lakhs மைனஸ் ருபீஸ் 2 lakhs
ஈக்குவல் டு ருபீஸ் 1 lakh. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் த கார். தேர்ஃபோர் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் த கார் ஈக்குவல் டு டிக்ரீஸ்ட் வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100 ஈக்குவல் டு டிக்ரீஸிங் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ருபீஸ் 1 lakh டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ ருபீஸ் 3 lakhs இன்ட்டு 100 ஈக்குவல் டு, இப்போ ஜீரோஸ்லாம் கேன்சல் ஆச்சுன்னா இட் இஸ் 1/3 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 divided by 3. இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 ones are, ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்கோங்க, 3 threes are 9, அகைன் 1 is remainder. இங்கே வரப்போ என்ன வேறு 10 ஆகிடுமா, ஒன்ஸ் அகைன் 3 ones are, 3 threes are 9, த ரிமைண்டர் இஸ் 1. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் வந்துடுற எப்படி இருந்தாலும் 1/3 பர்சன்டேஜ். ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட் எப்படி எழுதலாம், தேர்ஃபோர் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் த கார் ஈக்குவல் டு 33 1/3 percentage. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 3 steps எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துங்க. இது எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்க நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் பல முக்கியமான வினாக்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.